கலைகளால் பெருமை பெற்றது தஞ்சை பெரிய கோயில். கற்சிற்பங்களின் கலை பெருமையோடு வேளைக்கார படையினரின் தியாக பெருமையும் சேர்ந்தே உள்ளது. கோபுர நிழல் கீழே விழாத மிகச்சிறந்த தொழில்நுட்பத்துடன் விண்ணை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கும் கற்பலகைகளின் கீழ் வேளைக்கார படையினரின் உண்மையும் உழைப்பும் உயிர் தியாகமும் சேர்ந்து உருவாகியிருக்கிறது. கோயிலின் கோபுரங்கள் மேல் நோக்கி செல்ல கொண்டு செல்லும் படையினரின் தலைகளை சாய்த்து கீழே கொண்டு சென்றன சில கற்கள். பக்தி என்ற நிலையில் மக்களை பாதுகாக்கும் கோயில் பிணங்களை அடுக்கும் கூடமாக மாறும் அபாயம் மக்களிடையே அச்சத்தை உண்டாக்கியது. மக்களின் பயம் மன்னனிடம் முறையீடாக அமைந்தது. மன்னனோ மதிவடைத்த மந்திரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் முடிவு மனிதன் அறபலி. மன்னரும் மந்திர ஆலோசனை முடிவுக்கு உடன்பட்டு நரபலி கொடுக்க ஆணையிடுகிறார். மன்னருக்காக மண்ணுயிர் வாழ்க்கையை துறக்கும் வேளைக்கார படையில் ஒருவனை சுட்டி காட்டுகிறார் மன்னர். அந்த வீரன் அச்சமின்றி துணிச்சலுடன் இன்னுயிரை மன்னருக்காக கொடுக்க முன்வந்தார். வீரனின் மனைவியோ மகனுடன் கணவன் உயிருக்காக மன்றாடுகிறாள். விசுவாச வேளைக்கார வீரனோ மனைவிக்கு கணவனாக வாழ்வதை விட மன்னருக்காக உயிர் விடுவதை மேலென்று கூறினார். மன்னருக்காக உயிரிழக்க காத்திருக்கும் கணவனை நோக்கிய மனைவி பிள்ளையை முன்னிறுத்தி பாசம் எனும் பாசுபதத்தை ஏவுகிறாள். ஆனால் தந்தை சொல்லை மந்திரமாக கொண்ட பிள்ளை சொல்கிறான், நான் வாழ்வது என் நாட்டிற்காக, என் உயிர் போவதென்றால் அது என் மன்னருக்காக என்றான். நிறைவேறியது நரபலி. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சிப்பாய்களே, மாலை பொழுது வந்துவிட்டது. ஜோசி வரம்பா. இந்த போட்டோல இருக்கவங்கலாம் உனக்கு யாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்காக நம்ம தலைமுறையிலிருந்து உயிரை கொடுத்தவங்க. நாம் எண்ணிக்கையில் சிறிதாக இருக்கலாம், ஆனால் நாம் நமது நம்பிக்கையில் பெரிதாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். நான் எதுக்கு அவங்க போட்டோ பக்கத்துல என்னோட போட்டோ வைக்காம கீழே வச்சிருக்கேன்னா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்ப நீ அந்த போராட்டத்தில் ஒருவனா இருக்க போற. இந்த ரெஜிமெண்டின் புகழும் வரலாறும் கொஞ்சமும் சளைத்ததில்லை. இன்னும் சிறிது நாட்களுக்கு நமக்கு ஓய்வென்பதே கிடையாது. ஆனாலும் இந்த ரெஜிமெண்டிற்கு இது புதிதல்ல, முடியாததும் அல்ல. என்ன பொழுதும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதையோ ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ ராணுவ வீரனோட ரத்தம் படிஞ்ச மண்ணில் நாங்கள் இருக்கோம். விடிஞ்சா எங்களுக்கு தூக்கமும் ஓய்வும் இல்லை. ஏன் எங்களோட உயிர் இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்பா, இந்த மண்ணுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை காட்டினது நீங்கள் தான். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை ஜெயிச்சு நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமும் நீங்கள் தான். I would like to congratulate the section commander, Captain Joshi, for his bravery and brought laurel to this regiment. Namaskar, sahab. Anna. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நான் இருந்தாலும் இல்லாட்டிலும் எனக்கு பின்னாடி என் பையன் இந்த இடத்துக்கு வருவான். ஜெய் வீர் மெட்ராஸ்! மெட்ராஸ் ரெஜிமெண்டை சேர்ந்த வீரர்களே, நம் எதிரிகள் நமக்கு முன்னால் நிற்கிறார்கள். நாம் உறுதியுடன் இருக்கிறோம். நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமது எதிரியை அவர்களின் நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதை குறிவைத்தே இருக்க வேண்டும். ஒரு பெரிய வீரனான ஹிட்லரே தன்னிடம் இந்திய வீரர்களின் படை இருந்தால் இவ்வுலகையே வென்றிருப்பேன் என்றான். இன்று என் ரெஜிமெண்டை சேர்ந்த ஒவ்வொரு வீரனும் தாக்க தயாராக இருக்கவும், நமது ஒவ்வொரு தாக்குதலும் எதிரிகளுக்கு பலவீனமாக இருக்க வேண்டும். कोई शक किसी को नहीं साहब। உன்னோட உயிர் நம்ம நாட்டுக்கு தேவைப்பட்டா எந்த தயக்கம் இல்லாம கொடுத்துரு. அதுதான் நம்ம நாட்டுக்கும் நம்ம மண்ணுக்கும் எங்களுக்கும் பெருமை.